வணக்கம் நண்பா, நான் உங்க சுடிபாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்டன் சீரிஸ்ல காட்டப்பட்ட பிளிட்ஸ்வுல்ஃபருக்கும் ராத்துக்கும் சண்டை வச்சா யார் ஜெயிப்பா, யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் ரொம்பவே தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை நம்ம பதிவிடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்மன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த வீடியோவை கேட்டிருந்தாரு. அவருக்காகவே இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோம். சரி, வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளிட்ஸ்வுல்ஃபர் வந்து கிளாசிக் சீரிஸோட 16வது ஏலியனாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் நம்ம ராத்தை பார்த்தோம் அப்படின்னா, ராத் வந்து ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸோட 13வது ஏலியனாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். இது ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளிட்ஸ்வுல்ஃபர் வந்து ஒரு ஓநாய், அதாவது ஒரு நாய் இனத்தை சேர்ந்தது. அதே நேரத்தில் நம்ம ராத் வந்து ஒரு புலி, அதாவது பூனை இனத்தை சேர்ந்தது. நாய்க்கும் பூனைக்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒருவேளை நாய்க்கும் பூனைக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பா, நாயா பூனையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம இந்த விசஸ் பேட்டில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளிட்ஸ்வுல்ஃபர், ராத், இந்த ரெண்டு ஏலியனில் யாருக்கு அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். என்ன கேட்டிங்க அப்படின்னா, நான் கண்டிப்பாக ராத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா ராத்துக்கு தான் ஸ்ட்ரென்த் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ராத் எந்த அளவுக்கு கோவப்படுதோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹல்க் மாதிரி தான். ஹல்க் எப்படி கோவப்பட ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமாகுதோ, அதே மாதிரி நம்ம ராத் வந்து கோவப்பட ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி பென்டன் சீரிஸில் காட்டியிருப்பாங்க. குறிப்பாக ஃபுட் அரவுண்ட் த கார்னர் அப்படிங்கிற எபிசோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ராத் வந்து அதிகமாக கோவப்பட அப்படி ஸ்ட்ரென்த் அதிகமாகும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் பக்கமாக வந்தோம் அப்படின்னா, பிளிட்ஸ்வுல்ஃபரை விட ராத்துக்கு ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம். அதுவும் அது கோவப்பட அதோட ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ ஸ்ட்ரென்த்னா அது ராத்து தான், அதில் சந்தேகமே வேண்டாம். ஸ்ட்ரென்த்தை வச்சு சண்டை போடுறாங்க ராத்து தான் ஜெயிக்கும். அதே மாதிரி நீங்கள் டியூரபிலிட்டி பக்கமாக வந்தீங்க அப்படின்னா, அதுலேயும் ராத்து தான் ஜெயிக்கும், அதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா ராத்தோட ஸ்கின் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த லேசர் கண்ணை வச்சு நீங்கள் வந்து ராத்தை தாக்கினாலும் ராத்துக்கு ஒன்றுமே ஆகாது. இதை கான் ஆஃப் ராத் அப்படிங்கிற எபிசோட்லேயே தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களுமே டேமேஜ் ஆகிருக்கும். அந்த பவர்ஃபுல்லான லேசர் கன் பட்டதுனால சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்களுமே டேமேஜ் ஆகிருக்கும். ஆனால் ராத்துக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழுந்திருக்காது, ஒரு சின்ன தீக்காயம் கூட ஏற்பட்டிருக்காது. அதுவே நீங்கள் த சீக்ரெட் ஆஃப் த டாஸ் சாண்டோஸ் அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே அடியில், வெறும் ஒரே அடியில் பிளிட்ஸ்வுல்ஃபர் வந்து பயங்கரமாக வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ராத்து தான் மாசு, அதில் சந்தேகமே வேண்டாம். ராத்தை நீங்கள் எவ்வளவு தான் அடித்தாலும் அது அவ்வளவு சீக்கிரமாக வீக் ஆகாது, திரும்ப எந்திரிச்சு சண்டை போடும். ஆனால் பிளிட்ஸ்வுல்ஃபரால் ஒரு லிமிட்டுக்கு மேலே அடி தாங்க முடியாது, கண்டிப்பாக வீக்காகி தோற்று போயிடும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ராத்து தான் ஜெயிக்கும். பிளிட்ஸ்வுல்ஃபருக்கு அதோட விரல்களில் ஷார்ப்பான ஸ்ட்ராங்கான நகங்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த நகங்களை வச்சு அந்த பிளிட்ஸ்வுல்ஃபரால் இரும்பு கூட அசால்ட்டாக கட் பண்ணி தூக்கி எறிய முடியும். அப்படிப்பட்ட இந்த நகங்களை வச்சு ராத்தை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக முடியவே முடியாது. ஏன்னா ராத்தோட கையில் இருக்கிற கிளாஸ் வந்து அதை விட பவர்ஃபுல்லானது அப்படிங்கிறத பென்டன் சீரிஸை தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. நான் வந்து ராத்தோட ஆர்ஜின் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஆர்ஜின் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, ராத்தோட கிளாஸுக்கு வந்து எந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். மிகப்பெரிய பாறையை கூட லைட்டாக தொடுறதன் மூலமாகவே ரெண்டாக உடைக்கிற அளவுக்கு சக்தி வந்து நம்ம ராத்தோட கிளாஸுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. கூடவே இந்த கிளாஸை வச்சு ஷாக் வேவ்ஸை கூட அதால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இரும்பை கூட ரெண்டாக கிழிக்க முடியும். ஸோ இதுலையும் பிளிட்ஸ்வுல்ஃபருக்கு தோல்வி தான், ராத்து தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸ்பீடு பக்கமாக வந்தோம் அப்படின்னா, ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் நம்ம ராத்தை விட பிளிட்ஸ்வுல்ஃபர் வந்து ரொம்ப ஸ்பீடான ஏலியன் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு ராத்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வந்திருப்பீங்க. அதுதான் இல்லை, ராத்துக்கும் பிளிட்ஸ்வுல்ஃபருக்கும் சண்டை வச்சோம் அப்படின்னா ராத்து ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது, பிளிட்ஸ்வுல்ஃபர் தான் ஜெயிக்கும். எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராத்துக்கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து பிளிட்ஸ்வுல்ஃபர்கிட்ட இருக்குது. அதுதான் சானிங் ஹவுல்ஸ் அப்படிங்கிற பவர். இந்த பவரை வச்சு ராத்தை ரொம்ப சுலபமாக தோக்கடிக்க முடியும். ஏன்னா ஆப்போப்ளெக்சியன்ஸோட மெயினான வீக்னஸ்ஸே அவங்களால அதிகப்படியான சத்தத்தை தாங்கிக்கவே முடியாது, ரொம்பவே வீக் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கேட்கும் திறன் ரொம்பவே அதிகம். ஸோ அதிகமான சத்தத்தை அவங்க கேட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய இயரிங்ஸை பாதித்து அவங்க ரொம்பவே வீக்காகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த வீக்னஸ் வந்து நம்ம ராத்துக்கு மட்டும் கிடையாது, பிளிட்ஸ்வுல்ஃபருக்குமே இருக்குது. பிளிட்ஸ்வுல்ஃபராலையும் அதிகமான சத்தத்தை தாங்க முடியாது அப்படிங்கிறத வந்து அண்ட் அமெரிக்கன் பென் வுல்ஃப் இன் லண்டன் அப்படிங்கிற எபிசோடில் ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. பயங்கரமாக கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் இந்த வீக்னஸ் வந்து பிளிட்ஸ்வுல்ஃபர்கிட்ட இருந்தாலுமே அதுக்கிட்ட சானிக் ஹவுல் அப்படிங்கிற பவர் இருக்கிறதுனால அந்த பவரை ராத்துக்கிட்ட அது உபயோகிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ராத்தை தோக்கடிக்க முடியும். ராத்து பயங்கரமாக வீக் ஆயிரும். ஏன்னா அதுக்கு வந்து கேட்கும் திறன் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த அதிகப்படியான சத்தத்தை அதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஸோ பயங்கரமாக வீக் ஆகி ராத் கீழே விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சண்டையில் ரொம்ப சுலபமாகவே நம்ம பிளிட்ஸ்வுல்ஃபர் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். அவ்வளவுதாங்க, உங்கள் சந்தேகத்துக்கு ஒரு முடிவு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிளிட்ஸ்வுல்ஃபருக்கும் ராத்துக்கும் சண்டை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பிளிட்ஸ்வுல்ஃபர் தான் ஜெயிக்கும், அதில் சந்தேகமே வேண்டாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி பென்டென் வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பதிலாக பெல் அடிச்சு விட்டு ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, சி யூ.